عليهم. அற்புதமானேத்திரம் திருவல்லிக்கேணி கஷேத்திரத்திலே கைரவணி தீரத்திலே பார்த்தசாரதி எம்பெருமான் ரதவீதியிலே விசேஷமாக நம் அகோபில மடம் ஸ்ரீ சந்நிதி சுவாமி தேசியனுடைய உற்சவம் பத்து நாளும் சுவாமி ஆதிமன் குருவேந்திர மகாதேசியன் பத்து நாள் வார்ஷிக மகோத்சவம் விசேஷமாக பெரியவா நாள் அன்றால் தொடங்கி இந்நாள் வரைக்கும் விசேஷமாக நடந்திருக்கு. அதுல இன்றைய தினம் என்ன விசேஷம் என்ன, ஜெகதாச்சாரியனான இவங்க ஆதிமன் சுடுவோம்ங்கிற மகாதேசியின் திருநட்சத்திர மகோத்சவம். ஆச்சாரியனை பத்தி ஏதோ ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லணும்னு நியமனத்தினாலும் சொல்றேன். ஆதிமன் சுடுவோம்ங்கிற மகாதேசியம் என்று சொல்லக்கூடியதான நம் அகோவிலமட ஸ்தாபனாச்சாரியர் முதல் பட்டம் ஸ்ரீமதி அயல்சிங்கர். அந்த அயல்சிங்கர் அற்புதமான கேத்திரமான நவநவ பகுபோக நாத நாராயணத்துவம் கிரதே பிரிஜோகி ஸ்தாபனா வியாதகந்தார சகஜ சுலபதாஸ்மி சத்தி அபியர்த்தனியா எதி பரிபூர்ண ஹிருத்யாம் யாதவாத்ரே சமிருத்தி என்று சொல்லக்கூடியதான கோவில் திருமல பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் என்பதாக சுவாமி தேசிகன் திவிதேச மங்களாசாசனம் பண்ற அந்த மங்களாசாசனத்துல உடையவரும் விசேஷமாக அந்த மங்களாசாசனம் பண்ற உடையவர் மங்களாசாசனம் பண்ணதை அடிவொட்டி சுவாமி தேசிகன் விசேஷமாக நாலு திவிதேசங்களை மங்களாசாசன பாசுரமாகவும் ஸ்தோத்திரமாகவும் நம்ம சம்பிரதாயத்தை சொல்றது வழக்கமா இருக்கு. அதுல பிரதானமான கஷேத்திரமான திருநாரணந்தால் காலம் பெற சிந்தி தூய்மினோ என்று சொல்லக்கூடியதான அற்புதமான திருநாராயண நிதிகிரி நாயகா சமேத ஸ்ரீ சம்பத்குமாரனுடைய திருவடிவாரத்திலே ஆத்ரேய கோத்திரத்திலே விசேஷமாக கிடாம்பி ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி என்று சொல்லக்கூடியதான ஆச்சரியமான ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியன் விசேஷமாக அவதாரம் பண்றேன். அந்த ஆச்சாரியன் தன்னுடைய மாமாவான மாதுலா சகலா கலாஹா என்று சொல்லக்கூடியதான கடிகாசஸ்திரம் அம்மாள் என்று சொல்லக்கூடியதான நம் சம்பிரதாயத்தின் பிரதானமான ஆச்சாரியன் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனுடைய பிரதானமான சிஷ்யர் கடிகாசஸ்திரம் அம்மாள். அந்த அம்மாள் எடுத்தபடியாக விசேஷமாக சகல சாஸ்திர வேதாந்தத்தையும் எப்படி சுவாமி தேசிகன் பித்ரே பிரம்மோ பதேஷ்டமே குரவே தெய்வதாய பிராபியாய பிராபகாயாஸ்து வெங்கடேசாய மங்களம் என்பதாக அவருடைய ஆத்ரேய கோத்திரத்திலே விசேஷமாக அவதாரம் பண்ணதான அம்மா கிடாம்பி அப்புள்ளா என்று சொல்லக்கூடியதான அவருடைய மாதுளர்கிட்ட விசேஷமாக அவர் சகல சாஸ்திர வேத வேதாந்தங்களை அவர்கிட்ட அனுஷ்டானம் பண்றார் வாங்கி அனுகிரகத்தை பெற்றார். அவர் எப்படி அவர் மாமா கிட்ட சகல விதமான சாஸ்திரமும் வேதாந்தத்தெல்லாம் அனுகிரகத்தை பெற்ற மாதிரி நம் ஆச்சாரிய சார்வபௌமனான ஸ்ரீமதி ஆதிமன் சுடுவாபதீந்திர மகாதேசிகன் அவர் கடிகாசஸ்திரம் அம்மாள் கிட்ட விசேஷமாக அவருடைய மாமா கிட்ட விசேஷமாக வேத வேதாந்த சாஸ்திரங்களை யதாக்கிரமமாக அத்தியனம் முதலானவர்கள் அத்தியனம் முதலானவற்றை விசேஷமாக பதினாறு வயசுக்குள்ள நைஷ்டிகமாக எல்லா விதமான சாஸ்திரத்தையும் கத்துண்டு அவருடைய அனுஷ்டானத்தை பண்ணும்படியான சமயத்திலே ஒரு நாள் அவருடைய சொப்பனத்திலே லட்சுமி நிசிம்மன் விசேஷமாக அகோவிலே ஸ்ரீ நிசிம்ம பிரேசமந்திரம் ஸ்வயம் ததோ யோகி ரூபேன யஸ்யாஸ்மை சடகோபாய மங்களம் என்பதாக நம் பூர்வாச்சாரியர்
ஆலிவுஜராவதீந்திர மகாதேசனை பற்றி விசேஷமாக மங்கள சாதிக்கிறார். பாஷ்யகார புனர்பூமோ பாஷ்ய பிரவஜனாதனாது எத்ரூபே நாகதஸ்தஸ்மை சடகோபாய மங்களம்னு சாட்சாத் எம்பெருமானாருடைய மறு அவதாரமே சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனுடைய மறு அவதாரமே ஸ்ரீமத் ஆதிவன் சரோவரின் மகாதேசிகன். அதுல ஒரு விதமான சம்சயமும் கிடையாது. எப்படி பாஷ்யகாரர் ஜெகதாச்சாரியனாக பிரதானமாக சம்பிரதாயத்திலே எதி சிரேஷ்டராக ஆளவந்தார். ஆளவந்தார் அடிவற்றி ஸ்ரீ பாஷ்யகாரர், பாஷ்யகாரர் அடிவற்றி என சுவாமி ஆதிவன் சரோவரின் மகாதேசிகன். பிரதானமான மூணு ஆச்சாரியால் சன்னியாசம் என்று சொல்லக்கூடியதான சன்னியஸ்தத்தை விசேஷமாக பிரதானமான ஆச்சாரியால் அவ மூணு பேர் ஆளவந்தார் அடிவட்டி பாஷ்யகாரர், பாஷ்யகாரர் அடிவட்டியிலான சுவாமி தேசிகனுடைய திருவள்ள மொத்தத்தையும் எல்லா விதமான திவிதேசங்களிலேயும் கோவில் திருமண பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் திருவள்ளூர் அகோபிலம் முதலான பிரதானமான திவிதேசங்கள்ல சுவாமி தேசிகனை கொண்டாடி அந்த சிரவன் அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி உற்சவாதிகள்லாம் ஆரம்பிச்சது ஆதிவன் சரோவரீந்திர மகாதேசிகன் தான். எப்படி பாஷ்யகாரருக்கு முற்பட்ட ஆச்சாரியால் திருமுடி சம்பந்தத்தினாலும் திருவடி சம்பந்தத்தினாலும் எல்லாரும் சரணாகதி போறான் பாஷ்யகாருடைய சம்பிரதாயம். பிற்பட்ட ஆச்சாரியன் அதை அறிவத்தினர் சுவாமி தேசிகன் எதிராஜேன விபத்த நாயக ஸ்ரீஹி என்பதாக ஆச்சாரிய மணி இருந்தாலும் அந்த மணிக்கு நாயக மணியாக பாஷ்யகார் இருந்ததாக சுவாமி தேசியனுடைய திருவள்ளம். அந்த திருவள்ளத்தை மொத்தத்தையும் சாட்சாத் ஆதிவன் சடவா சுவாமி பிரதானமாக இருந்து பண்றார். தேசியனுடைய திருவள்ளம் மொத்தத்தையும் அவர் சன்னியாசம் வாங்கிக்கல. சன்னியாசம் வாங்கிக்கலாம் கூட அவர் ரொம்ப துறவரத்தில் விசேஷமாக இருந்தார் சுவாமி தேசிகன். எப்படி மொழியை கிடக்கும் பெரும்புகழால் வஞ்சமு குறும்பான் குழியை கிடக்கும் கூரத்தாழ்வான் என்று சொல்லக்கூடிய கூரத்தாழ்வானுடைய ஏத்தத்தை சொல்றச்சே சம்பிரதாயத்தில் முக்குறும்புத்தையும் அவர் இது பண்ற. வித்யா மதம் தனமதம் குலமதம் என்பதாக பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் எதுவுமே வாணான்னு எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்றார். அதை அடிவத்தியே சுவாமி தேசிகன் அதே மாதிரியே அவருடைய திருவள்ளத்தை அவ கேள்விகள் கிட்ட சொல்லுறான். பிக்ஷ சாதிக்கச்சே மஞ்ச கலர்ல ஏதோ பூச்சியெல்லாம் புழுலாம் இருக்கு, கையில கூட தொடாத, குச்சால தள்ளி விட்டுருன்ட்டு. அவ்வளோ ஒரு விரக்தி, அவ்வளோ ஒரு அனுஷ்டானம் சுவாமி தேசிகன். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சிது நமையா கிஞ்சிதார்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்தி சைலாக்கு வஸ்து பைதாமகம் தனம் என்பதாக வைராக்கிய பஞ்சகம் என்பதாக விசேஷமாக ஒரு ஸ்தோத்திரத்தை ஒரு கடிகாசி மூலியமாக எழுதி அனுப்புற ராஜா கிட்ட. எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சிது என்பதாக எனக்கு என்னுடைய பிதாமகெல்லாம் யாரும் எதுவுமே சேர்த்து வைக்கல, ஆனா ஒன்னே ஒன்னு சேர்த்து வச்சிருக்கா. அது என்னன்னா வஸ்துமே ஹஸ்தி செயலாக்கிறே வஸ்து பைதாமகம் தனம் என்பதாக பிதாமகர்னு சொன்னா பிரம்மாவையும் குறிக்கும், அவருடைய தாத்தாவையும் குறிக்கும். அப்பேற்பட்டதான பிரம்மா ஆராதனம் பண்ணி பிரம்மாவுடைய வேள்வியில அவதாரம் பண்ண தேவப்பெருமாள் அவன் ஹஸ்திமே ஹஸ்தி செயலாக்கிறே வஸ்து பைதாமகம் தனம், எனக்கு ஒரு அழிக்க முடியாத ஒரு சொத்து இருக்கு, அது யாருன்னா என்னுடைய தேவப்பெருமாள் என்பதாக அவருடைய விரக்தியும் அவருடைய அனுஷ்டானத்தையும் நம்ம சேவிக்கிறோம். அந்த தேசிக சம்பிரதாயத்தில் விசேஷமாக எல்லா சம்பிரதாயத்தாலும் கொண்டாடும்படியான ஜெகதாச்சாரியனான சுவாமி ஆதிவன் சரோவரீந்திர மகாதேசிகன் இன்றைய தினம் விசேஷமாக அவதாரம். ஜேஷ்ட கேட்ட நட்சத்திரத்திலே புரட்டாசி இறையவனே புரட்டாசி திருக்கேட்டையில் குருவாய் என்பதாக சாட்சாத் அகோபிய நிசம்மனே மறு அவதாரமாக அவதாரமாக ஆதிவன் சரோவரீந்திர மகாதேசியன் அவதாரம் பண்றேன். அந்த ஆதிவன் சரோவர சுவாமியினுடைய விரக்தியும் அவருடைய ஞான அனுஷ்டான வைராக்கியத்தையும் கண்டு அப்ப இருக்க முடியாத மகாராஜாக்கள் பிரபுக்கள் எல்லா விதமான ஆச்சாரிய புருஷாலும் சுவாமி தேசிகனை எப்படி பாஷிகாரத்தினுடைய சம்பிரதாயத்துல எல்லா ஆச்சாரியும் இருந்தாலும் சேர்ந்து ஒரே வழியாக 24 சிம்மாசனாதிபதிகளும் சேர்ந்து பாஷிகார திருவடி சம்பந்தத்தினால எப்படி வந்தாலும் அதே மாதிரி சுவாமி தேசிகன் சுவாமி தேசியனுடைய திருவடி சம்பந்தத்தினால சகதாச்சாரியரான ஆதிவன் சரோவரீந்திர மகாதேசியின் திருவடி சம்பந்தத்தினால எல்லா சம்பிரதாயத்திற்கும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்திற்கு பணியின் பிரதானமாக சொல்லுறது சம்பிரதாயத்தில் உண்டு. அந்த சம்பிரதாய கிரமத்தில் நம்ம அகோவிலமட அணிதர அசாதாரணமான ஜெகதாச்சாரியன் சுவாமி ஆதிவன் சரோவரீந்திர மகாதேசியின் திருநட்சத்திர மகோத்சவம் எல்லா அதிவேசத்தில் ஸ்ரீரங்கத்தில் வெள்ளகோபுரம் கூட ஆதிவன் சரோவர சுவாமி திருக்காலத்தில் தான் அவருடைய நியமனத்தில் தான் கண்டான்னு ஒரு சரித்திரம் சொல்றோம்.
திருமலைக்கு சோபானம் அதிவிசுவாச சுவாமி தான் பிரதானமாக இருந்து அவருடைய சிஷ்யரான பிரதானமான ஆச்சாரியம் அன்னமாச்சார் அன்னமையா ஆந்திர தேசத்துல எல்லாம் அவரை தெரியாதவா கிடையாது. 32,000 கீர்த்தனை விசேஷமாக அவர் அனுஷ்டானம் பண்ணி எல்லாருக்கும் அனுகூலம் பண்றார். காலப்பாக்க கவின்னு சொல்லுவார் சக்கரவர்த்தி. காலப்பாக்க அன்னமையா வந்து ஆதிவன் சுரவா சுவாமி திருவடி சம்பந்தத்தினால சூடு நிந்தனைக்கு சுலபடு என்பதாக ஒரு கீர்த்தனை விசேஷமாக பண்றார். அவர் ஏன் 32 கீர்த்தனை பண்றாருன்னா அகோவிந்த சிம்மனுடைய துவாத்ரிம்ஷத் பீஜமாலா ஸ்தோத்திரத்தை உத்தேசம் பண்ணி உக்ரம் வீரம்னு நம்ம அனுஷ்டு மகாமந்திரம் சொல்லுவோம். 32,000 கீர்த்தனை, 32 அக்ஷரத்துக்கு 1,000 கீர்த்தனை. எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துல தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்மிதாம்பரம் என்பதாக காயத்ரி 24 அக்ஷரத்திற்கு 24 சர்க்கங்களாக பண்றோ 24,000 ஸ்லோகம் பண்றோ அதே மாதிரியாக 32,000 கீர்த்தனை பண்றார் அன்னமையா. அவர் காலத்துல இருந்தவா அவரை ராஜாக்கள் என்ன வந்து பாடுன்னு சொல்றா. நான் மனுஷாலெல்லாம் பாட மாட்டேன்னு துறவரத்தோட ரொம்ப வைராக்கியமா சொல்றேன். அவர் அப்பேற்பட்ட ஆச்சாரியன் பிரதானமான நம்ம அருந்திரோ சுவாமி திருவடியை ஆசிரியிச்சு இவர் சாட்சா லட்சுமி நிசும்மனே என்பதாக அவரை பத்தி ஒரு விசேஷமான கீர்த்தனை.